ஜெய் சாய்ராம். இன்றைக்கி வந்து பொடலங்காய் துவட்டல் வந்து பண்ண போகிறோம். நான் இந்த மாதிரி ரெண்டு சைஸ் பொடலங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் நான் வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 10-12 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் நீங்கள் நறுக்கிக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பை நான் அப்படி கொலையாமல் வேக வச்சு, பதமாக வேக வச்சு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருகாப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், தேங்காய் பூ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்தால் போதும். பச்சை மிளகாய் வந்து 2 தான் எடுத்துக்கேன். இந்த பச்சை மிளகாய் சின்னமாக இருந்தால் கூட ரொம்ப காரமாக இருக்குது. நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து நான் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெயை நீங்கள் இப்படி சுற்றி விட்டிங்கன்னா பொரியல் பண்ணும்போது நமக்கு அது வந்து ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் நான் வந்து சுற்றி விட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு போட்டிருக்கேன். அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு வரமிளகாய் போட்டிருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் வெங்காயம் சேர்த்துறேன். இப்போ பச்சை மிளகாயும் கருகாப்பையும் சேர்க்குறேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் இப்போ வந்து பொடலங்காயை சேர்க்குறேன். இந்த பொடலங்காயை வந்து இதில் சேர்த்து நீங்கள் உப்பு போட்டு நான் இப்போ வந்து மூடி வந்து வேக வைக்க போகிறேன். நீங்கள் ஆல்ரெடி முன்னாடியே வந்து கூட நீங்கள் உப்பு போட்டு லைட்டாக பெசரி இட்லி சட்டியில் வச்சு ஆவியில் வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவும் அது வந்து முடிஞ்சிடும். நான் இதை வந்து இப்போ கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடுறேன். இப்போ இதை கொஞ்ச நேரம் வந்து வேக விடலாம் மூடி. இப்போ வந்து வெந்துருச்சு. இது நான் வந்து 1 கை தண்ணி தெளிச்சு 1-5 நிமிஷம் வந்து இதை வந்து வச்சுருந்தேன். ஆனால் நடுவில் திறந்து திறந்து நம்ம வந்து பொடலங்காயை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அடி பிடிச்சி போயிடும். இது வந்து ஆர்கானிக் பொடலங்காய், அதனால கொஞ்சம் வந்து சீக்கிரமாகவே இது வந்து வெந்துருச்சு எனக்கு. இப்போ துவரம் பருப்பை சேர்க்குறேன். இந்த துவட்டல் வந்து நீங்கள் நல்லா வத்த குழம்பு, கெட்டி குழம்பு அதெல்லாம் வைக்கிறதுக்கோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு அது காரமும், இது வந்து பருப்பெல்லாம் போட்டிருக்கோம், தேங்காய் போட்டிருக்கோம். இப்போ தேங்காய் சேர்க்க போகிறேன். இப்போ வந்து கொத்தமல்லி சேர்க்கலாம். நான் பொடலங்காய்க்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம பருப்பு தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால அதுக்கு வந்து நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இப்போ உப்பு போட்டு நான் நல்லா எல்லாம் சேர்ற மாதிரி கிண்டி விட்டுட்டேன். இப்போ பொடலங்காய் வந்து பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ செட்டிநாட்டு பொடலங்காய் துவட்டல் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இதில் நிறைய எண்ணெய் விட்டு இதெல்லாம் வதக்கலை நம்ம காயெல்லாம், அதனால கலர் எல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது, ரீட்டைன் ஆகிட்டே இருக்குது. ரொம்ப தேங்காய் பூ போட்டும் நம்ம ரொம்ப வதக்கலை. பருப்பையும் வந்து நம்ம அளவாக தான் குக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய கலர், நியூட்ரிஷன், அது வேல்யூ எல்லாமே நமக்கு இது அப்படியே கிடைக்கும். ரொம்ப ஃப்ரை பண்ணும்போது தான் நமக்கு ஆயிலெலாம் நம்ம நிறைய எடுத்துக்குவோம். இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஈஸியாக டைஜஷன் வந்து ஆகிடும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வத்த குழம்பு, காரக்குழம்புக்கு வந்து இது வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு இது டேஸ்ட்டு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.